லோரியும் ஒரே வேகத்துல தான் வருது. லோரி கொஞ்சம் ஸ்பீட் குறையது தானே, அப்ப ஒரே வேகத்துல வருது. இப்ப இந்த முன்னுக்கு வாரால் ரெண்டு வாகனத்தையும் நிப்பாட்ட போறாரு. இப்ப பைசிக்கிளுக்கு முன்னுக்கு போறால் அதை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ண போறாரு, லோரிக்கு முன்னுக்கு வாரால் அதை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ண போறாரு. இப்ப யாருக்கு லேசா இருக்கு நிப்பாட்டுற? பைசிக்கிளை நிப்பாட்டுற லேசி, ஆனா லோரியை நிப்பாட்டுற கஷ்டம். ஆனா ரெண்டும் ஒரே வேகத்துல வருது. ஒரே வேகத்துல வந்தாலும் சைக்கிள் திணிவு வந்து குறைய, இங்க லொரியில திணிவு வந்து கூட. அப்ப ஒரு பொருள் இயக்கத்தை நிப்பாட்டுறா, அப்ப அதுல ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். உண்டு அதுல வேகம், வேகம் கூட வார ஒரு பொருளை நிப்பாட்டுற கஷ்டம், வேகம் குறைவா வார ஒரு பொருளை நிப்பாட்டுற லேசா இருக்கும். இப்ப நாங்க ஏற்கனவே இதுல பார்த்த மாதிரி நம்ம அந்த பந்து எறியறத பார்த்தோம் தானே. இப்ப இந்த புள்ள பந்து எறியற பந்து வந்து வேகம் குறையறிக்கும், ஒரே பாரமுள்ள பந்து வேகம் குறையறிக்கும். அங்கால கிரிக்கெட் பிளேயர் பந்து வந்து வேகம் கூட, ஒரே துணிவா இருந்தாலும் வேகத்துல வித்தியாசம். அது வேகம் கூட இருக்கிறதால அது நிப்பாட்டுற கஷ்டம் என்று சொன்னாங்க. வேகம் குறையா இருந்தா நிப்பாட்டுற லேசுன்னு சொன்னாங்க. பாத்தீங்கன்னா ஒரே வேகத்துலாம் வாரா ரெண்டு பேரும், ஒரே கதியில தான் வருது. இருந்தாலும் இதுல திணிவு வித்தியாசம். அந்த திணிவு இங்க கூட இருக்கிறதால, லோரியில திணிவு கூட இருக்கிறதால அதை நிப்பாட்டுறது கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு விஷயம், திணிவு அடுத்தது வேகம், ஒரு பொருள் இயக்கத்தை நிப்பாட்டணுமெண்டா இந்த ரெண்டு காரணியும் செல்வாக்கு செலுத்து. அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து தானே அங்க உந்தம் அப்படி சொல்றோம். ஒரு பொருள் இயக்கத்தை நிப்பாட்ட தேவையான அந்த கணியத்தை தான் நாங்க உந்தம் அப்படி சொல்றோம். இப்ப பாருங்க, பொருளொன்றின் இயக்கத்தை நிறுத்துவதற்கான கடினத்தன்மையை அளவுற கணியம்தான் உந்தம். அப்ப எதை நிப்பாட்டுற கஷ்டம் என்று அதை அளக்குற ஒரு கணியம்தான் உந்தம். இப்ப உந்தம் கூடண்டா ஒரு ஒரு இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ஒன்று வழங்கணும் என்று உங்களுக்கு என்னண்டா, இயங்குற பொருளுக்குத்தான் உந்தம் இருக்க போகுது, இயங்காத பொருளுக்கு உந்தம் இருக்காது. இயங்குற பொருளுக்கு தான் உந்தம் இருக்கும். அப்ப இயங்குற பொருளை தானே நாங்க நிப்பாட்டணும். நிப்பாட்டி கிடக்கிற பொருளை நிப்பாட்ட வேண்டிய எந்த தேவையும் இல்லையே, அது கஷ்டமும் இல்லையே. அப்ப என்னண்டா, இயங்குற ஒரு பொருள் இயக்கத்தை நிறுத்துறதுல கடினத்தன்மை, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு என்கிறத அளவுற கணியம் தான் உந்தம். அப்ப இதுல ஒரு பொருள் இயக்கத்தை நிப்பாட்டுறது கஷ்டமா கூட கஷ்டமா இருக்கும் என்றால் அதுல உந்தம் கூட கொஞ்சம் லேசா இருக்கு. அந்த இயக்கத்தை நிப்பாட்டுற நமக்கு லேசா இருக்கு என்றால் அதுல உந்தம் குறைய என்று முடிவுக்கு வரும். அப்ப அந்த இயக்கத்தை நிறுத்துறதுல கடினத்தன்மை ரெண்டு காரணிகள்ல தங்கியிருக்குன்னு சொன்னோம். நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். அப்ப அதுல ஒன்று பொருள் திணிவிலையும் தங்கியிருக்கும், அடுத்தது பொருள் வேகத்திலையும் தங்கியிருக்கும். அப்ப இந்த உந்தம் என்கிறத நாம எப்படி அளக்கம் என்றால், பொருள் உந்தத்தை வந்து நாங்க திணிவினதும் வேகத்தினதும் பெருக்கத்தால வர்றோம். ஒரு பொருள் இயங்குற ஒரு பொருள் திணிவை அது இயங்குற வேகத்தால நாங்க பெருக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு உந்தம் கிடைக்கும். அப்ப இதுதான் உந்தத்துக்கான சமன்பாடு. உந்தம் வந்து திணிவை வேகத்தால பெருக்கிறதால வரப்போகுது. அப்ப இது இந்த சமன்பாட்டை வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து இதுல அலகு வந்து இப்ப திணிவோட அலகு வந்து கிலோகிராம், வேகத்திட அலகு வந்து மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். அப்ப இந்த ரெண்டையும் பெருக்கினீங்கன்றா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்ன்றது உந்தத்துக்கான அழகு. அப்ப உந்தம்ங்கிறது ஒரு பௌதிக கணியம் தெரியணும். இப்ப நாம சாதாரணமா திணிவு என்று சொல்றது ஒரு பௌதிக கணியம்ங்கிற மாதிரி, நேரம்ங்கிற மாதிரி, வேகம் என்று சொல்ற மாதிரி உந்தமும் ஒரு பௌதிக கணியம். அதுல எது அழக்க மண்டால் இயங்குற ஒரு பொருளை நிப்பாற்றத்துக்கான கடினத்தன்மையை அளக்கும், அதை நிறுத்துறதுக்கான கடினத்தன்மையை அளக்குற ஒரு அழகுதான் அந்த உந்தம் என்று நாங்க சொல்றோம். உந்தத்தை திணிவை வேகத்தால பெருக்கி நாம பெறலாம். இப்ப இது தொடர்பா வார சில கணக்குகளை நாங்க செஞ்சு பார்க்கலாம். இப்ப இதுல பாருங்க, 3 கிலோகிராம் திணிவுடைய பொருள் ஒன்று 15 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் வீசப்படுகிறது எனில், 15 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் வீசப்படுகிறது எனில் அதன் உந்தத்தை காண்க என்று சொல்றாங்க. இப்ப இதுல உந்தம் காணலாமா? ஒரு ஆள் காண்டு சொல்லுங்க பாப்போம்.
துணிவு வந்து கட்டாயம் உந்தம் காணக்குள்ள அதை கவனிச்சுக்கோங்க உந்தம் காணக்குள்ள துணிவு கட்டாயம் கிலோகிராமில் போடுபடணும் கிராமில் போடாமலுக்கு கிலோகிராமில் போடணும் இப்போ 200 நீங்க கிலோகிராமுக்கு மாத்தினீங்க என்றால் உங்களுக்கு வந்து 0.2 kg வரும் அப்போ 0.2 20 பிரிக்கினீங்க என்றால் உங்களுக்கு 4 m/s விடையா கிடைக்கும் அப்ப உந்தத்துல நாங்க ஓரளவு கிளியர் ஆயிருப்போம் அப்ப உந்தத்துல இப்படியான கணக்குகள் வரும் நீங்க அதை செய்து கொள்ளணும் இப்ப இந்த ரெண்டு படத்தையும் கொஞ்சம் பாருங்க இதுல உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு ஆள் சொல்லலாம் ரெண்டு படத்தையும் நீங்க பாருங்க அப்ப இந்த படத்துல வந்து என்ன தெரியுது உங்களுக்கு ஒரே மாதிரி தராசா இந்த இடது பக்கம் இருக்கு இந்த ரெண்டு தட்டு உள்ள தராசு என்ன இப்ப இந்த தராசும் பார்த்திருக்கோம் அங்கால இன்னொரு தராசு இருக்கு அந்த பக்கத்துல அந்த மத்த தராசுக்கு என்ன பேரு சொல்ற அதே விட்டராசு சொல்றோம் இது ரெண்டும் என்னத்துக்கு பயன்படுத்துற நிறைய அளக்கிறதுக்கு ரெண்டும் நிறைய அளக்கிறதுக்கா இல்ல திணிவு அளக்கிறதுக்கு சரி அப்ப இசை சொல்ற வந்து முதலாவது இருக்கிறது வந்து திணிவு அளக்கிறதுக்காம் ரெண்டாவது இருக்கிறது வந்து நிறைய அளக்கிறதுக்கு சொல்ற இப்ப இதுதான் சரி உண்மை என்னென்றால் இந்த இதுல இந்த தட்டு உள்ள இந்த தராசில வந்து நாங்க அளக்குற கணியம் வந்து திணிவு சொல்றோம் மற்ற வித்தராசில நாங்க அளக்குறது வந்து நிறை சொல்றோம் உண்மையா வித்தராசி சின்ன வகுப்புல படிச்சுப்பீங்க வித்தராசி என்னத்தை அளக்குறதுக்காக பயன்படுத்தப்படுற என்னத்தை அளக்குறதுக்கான உபகரணம் சின்ன வகுப்புல படிச்சிருக்கேன் ஒரு உபகரணம் தான் வித்தராசி ஆனா நாங்க இப்ப சொல்றோம் வந்து நிறைய அளக்குறேன் அப்ப நமக்கு என்ன விளங்குது என்றால் இந்த விசைங்கிறது ஏதோ ஒரு அந்த நிறைங்கிறது ஏதோ ஒரு வகையில ஒரு விசைங்கிறது விளங்கணும் இப்ப வித்தராசை பயன்படுத்தி நாங்க நிறைய அளக்கம் என்றால் நிறைங்கிறதும் ஒரு வகையான விசையாத்தான் இருக்கும் வித்தராசுங்கிறது விசையை அளக்குற ஒரு உபகரணம் நிறையும் ஒரு விசையா இருக்கிறதால தான் நாங்க இந்த வித்தராசை பயன்படுத்தி நிறைய அளக்கம் இப்ப நாங்க வருவோம் இந்த திணிவுக்கும் நிறைக்கும் என்ன வித்தியாசம் நாங்க பார்க்கலாம் இப்ப இத பாருங்க திணிவை நாம எப்படி சொல்றோம் என்றால் ஒரு பொருள்ல அடங்கி இருக்கிற சடப்பொருள் அளவு தான் திணிவு அது எங்கேயும் எப்பயும் மாறாது அந்த சடப்பொருள் ஒரு சடப்பொருள் இருக்கும் என்றால் அதுல நாம அதை வெட்டி துண்டாக கூட்டமெண்டா அப்படியே இருக்கும் என்றா அது எங்க கொண்டு போனாலும் அந்த சடப்பொருள் என்ன செய்யறல்ல அது அப்படியேதான் இருக்கும் அந்த சடப்பொருள் அளவு வந்து மாறல இப்ப நீங்க இவட ஒரு சடப்பொருள் இருக்கு ஒரு பெரிய கல் ஒன்று இருக்கு பாறாங்கல்லு இப்ப அத நீங்க அப்படியே தூக்கிட்டு இதுக்கு விண்வெளிக்கு கொண்டு வரீங்க என்று சொன்னா அந்த சடப்பொருள் அளவுல இந்த மாற்றமும் நடக்காது அதே அளவுக்கு சடப்பொருள் அதுல இருக்கும் அப்ப சடப்பொருள் அந்த அளவு வந்து மாறல அப்ப அதைத்தான் நாங்க திணிவு சொல்றோம் ஒரு பொருள்ல அடங்கி இருக்கிற சடப்பொருள் அளவைத்தான்
நாங்க திணிவுன்னு சொல்றோம். ஆனா அந்த பொருள் பிரயோகிக்கப்படுற புவியீர்ப்பு விசையோட அளவுதான் நிறை. விசைங்கிறத பொறுத்த வரைக்கும் அது வந்து மாறும், இடத்துக்கிடம் மாறலாம். இப்ப புவியீர்ப்பு விசையை பொறுத்த வரைக்கும் அது ஒரே அளவுக்கு இருக்கிறோம் இல்ல, இடத்துக்கிடம் என்ன செய்யும், அது மாறும். இப்ப நீங்க மேல உயரமா போயிட்டு இருக்கக்குள்ள புவியீர்ப்பு விசையோட அளவு குறைஞ்சிட்டு போகும். விண்வெளிக்கு போனீங்கன்னா புவியீர்ப்பு விசை அறவே இருக்காது. இப்ப சந்திரனுக்கு போனீங்கன்னா புவியீர்ப்பு விசை அங்க இருக்கிற ஈர்ப்பு விசை பூமியில இருக்கிறத விட குறைய. அப்ப இந்த விசை வந்து ஈர்ப்பு விசைங்கிறது இடத்துக்கிட மாறும். அப்ப நிறைங்கிறது என்னென்றால் அந்த சடப்பொருள் அங்க வச்சிருக்கிற அந்த பொருள்ல பிரயோகிக்கப்படுற புவியீர்ப்பு விசையோட அளவுதான் நிறை. அப்ப அது ஒரு விசை, புவியால கொடுக்கப்படுற தரையால கொடுக்கப்படுற விசையோட அளவுதான் அங்க நிறை என்று சொல்றோம். ஆகவே திணிவு என்று சொல்றது அந்த பொருள்ல இருக்கிற சடப்பொருள் அளவு, அது வந்து மாறும் இல்லை. அந்த பொருள்ல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டாலே தவிர அந்த சடப்பொருள் அளவு என்ன செய்யாது, மாறாது, அப்படியேதான் இருக்கும். ஆனால் அதுல பிரயோகிக்கப்படுற ஈர்ப்பு விசையோட அளவு இடத்துக்கிடம் மாறும், அதைத்தான் நாங்க நிறை என்று சொல்றோம். இப்ப நாங்க ஏற்கனவே படிச்ச நியூட்டன் இரண்டாம் இயக்க விதிப்படி ஒரு பொருள்ல பிரயோகிக்கப்படுற விசை எஃப் சமன் எம்ஏ என்று படிச்சிருக்கோம். ஒரு பொருள்ல பிரயோகிக்கப்படுற விசை அந்த பொருள்ற திணிவுடையும் அது இயங்குற ஆர்முடுகளையும் பெருக்கத்துக்கு சமனா இருக்கும் என்று நாங்க படிச்சிருக்கோம். அப்ப எஃப் சமன் எம்ஏ இது ஓகே. இப்ப இதுல வந்து புயிர்ப்புக்கு கீழ இயங்குற எல்லா பொருட்களும் புயிர்ப்பு ஆர்முடுகளோட தான் இயங்கும். இப்ப இதை கொஞ்சம் பாருங்க, இந்த ஒயிட் போர்டு வந்திருக்கியா இசை சொல்லுங்க. ஓம் சார். ஓகே, நாங்க முதல்ல என்ன சொல்றோம் என்றால் ஓம் சார். ஓகே, எஃப் சமன் எம்ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுல எஃப் வந்து விசை, எம் அந்த அந்த பொருள்ற திணிவு, ஏ வந்து புவியீர்ப்பு ஆர்முடுகள். இப்ப நாங்க என்ன சொல்றோம் என்றால் அடுத்த கட்டமா இது எஃப் வந்து இப்ப புவியீர்ப்பு நாங்க நிறைய எதை சொல்றோம், இந்த புவியில புவியால கொடுக்கற விசை. அப்ப நாங்க டபிள்யூ என்று குறிப்போம். இங்க வந்து டபிள்யூ என்று நாம குறிக்கிறது வந்து எஃப்க்கு பதிலா. அப்ப பூமியில பூமியை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க இப்ப இதுல இந்த சமன்பாட்டுல என்னத்தை பிரதி போறோம் என்றால் கவனிங்க, இதுல பிரதியிட போற விஷயம் என்னென்றால் இங்க எஃப் வந்து என்ன அருகி சொல்லுங்க பாப்போம். நம்ம இங்க எஃப் என்று எதை சொல்றோம், நிறைய சொல்றோம். அப்ப இங்க எஃப் என்று நாங்க குறிக்கிறது டபிள்யூ நிறைய. சரி, எம் என்று குறிக்கிறது அதே எம் தான் பொருள் துணிவு. சரி, ஏ என்று குறிக்கிறது என்ன, இப்ப புவியீர்ப்புக்கு கீழே இயங்குற பொருட்கள் எப்படி இயங்கும், புவியீர்ப்பு ஆர்முடுகளோட இயங்கும். எந்த பொருளா இருந்தாலும் அதே ஆர்முடுகளோட இயங்கும். புவியீர்ப்பு ஆர்முடுகளை நாங்க ஜி என்று குறிக்கோம். அப்ப இங்க இது அப்படியே கொண்டு போய் நாங்க இந்த சமன்பாட்டில பிரதியிட போறோம். எந்த சமன்பாட்டில் என்றால் இந்த எஃப் சமன் எம்ஏ என்ற சமன்பாட்டில பிரதியிட போறோம். அப்படி நாங்க பிரதியிட்டால் என்ன வரப்போகுதுன்னு பாருங்க, எஃப்க்கு பதில நாங்க டபிள்யூ நிறை என்றதை குறிக்கோம். அதுக்கு அடுத்ததா வந்து நாங்க எம்முக்கு எம்மை தான் போடுறோம், அதே எம் தானே பொருள் திணிவு போடுறோம். ஏக்கு பதிலா நாங்க ஜி என்ற எழுத்து போடுறோம். இப்ப இப்படி ஒரு சமன்பாடு எங்களுக்கு கிடைக்கும், டபிள்யூ சமன் எம்ஜி என்ற ஒரு சமன்பாடு கிடைக்கும். அப்ப இதுதான் நிறைக்கான சமன்பாடு. இப்ப நிறை சமன் திணிவை நாங்க புயிர்ப்பு ஆர்முடுகளால பெருக்கினால் எங்களுக்கு நிறை கிடைக்கும். இப்ப நாங்க பாருங்க, இப்ப இந்த சமன்பாடு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிறை சமன் திணிவு தர புவியீர்ப்பு ஆர்முடுகள், திணிவை புவியீர்ப்பு ஆர்முடுகளால பெருக்கிறதால எங்களுக்கு நிறை கிடைக்கும். திணிவோட அலகு வந்து நாங்க வளமையா கிலோகிராமில அளப்போம். திணிவை நிறைய வந்து நாங்க நியூட்டன்ல தான் அளப்போம். இப்ப நிறைய அளக்குற அழகு வந்து நியூட்டன், வளமையா விசையை அளக்குற அழகு நியூட்டன். ஆகவே நிறைய அளக்குற அழகும் நிறையும் ஒரு விசை என்ற அடிப்படையில நிறைய அளக்குற அழகும் நாங்க நியூட்டன் தான். இப்ப உங்களோட ஸ்கூல்ல லேபுக்குள்ள இருக்கிற இந்த வித்தராசை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல நியூட்டன்ல தான்
அலகுகள் பெரும்பாலும் போட்டிருப்பாங்க. இப்ப வர்த்தக ரீதியா சில நேரம் பாவிக்கிறதுக்காண்டி அதை கிலோகிராமுக்கு மாத்திருப்பாங்க அலகுகளை. ஆனால் ஆய்வுகூடங்கள்ல இருக்கிற வித்தராசிகள்ல நியூட்டன்ல அலகுகள் போடப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். இப்ப இதுல வர சில பயிற்சிகளை நாங்க செய்ய ட்ரை பண்ணுவோம். இப்ப இத பாருங்க, 1.5 கிலோகிராம் துணிவுடைய கிரிக்கெட் பந்து ஒன்றின் நிறையை காண்க. ஒரு ஆள் செஞ்சிட்டு படியே சொல்லுங்க. அப்போ 1.5 கிலோகிராம் துணிவுடைய கிரிக்கெட் பந்துல நிறைய காணணும். துணிவு வந்து 1.5. இது வந்து உயிர் பார்முடைகள் கிட்ட சந்திரிக்கா ஜி வந்து 10 ms-2 அப்படி சந்திரிக்காங்க. யார் சொல்றீங்க இவடைய செஞ்சு காட்டணுமா? 1.5 kg அத நாங்க குயிர் பார்முடலால பிரிக்க போறோம். இங்க பாருங்க, நம்மட சமன்பாடு வந்து W = mg என்றது. W = mg யானே. அப்ப இங்க W காண போறீங்க, நிறை வந்து 1.5 அப்படி சந்திருக்காங்க. இப்ப இதை நீங்க என்ன தலை பெருக்கணும்? 10 பெருக்கணும், அவ்வளவுதான். 10 பெருக்கினீங்க என்றால் உங்களுக்கு விட வந்து 10 பெருக்கினால உங்களுக்கு விட வந்து 15 வரப்போகுது. 1.5 10 பெருக்கினா 15 தான். இந்த 10 நிமிஷத்தால லைன் கட் ஆகும். அப்ப அதை கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. லைன் கட் ஆனா திரும்ப லிங்குக்குள்ள போய் திரும்ப வாங்க வகுப்புக்கு. சரி 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 ஓகே. ரைட், அப்ப இதுக்கு செய்யலாம். ரைட், அப்ப இது அடுத்தது பாருங்க, இதை செய்யலாமான்னு பாருங்க. 2 kg துணிவுடைய இரும்பு கோளம் ஒன்றின் நிறையை காண்க. 20 N. அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இதுல வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இந்த கணக்குல என்னென்றால், புயிர் பார்முடுகள் சராசரி பெருமானம் சந்திரிக்கா. இப்ப நமக்கு புயிர் பார்முடுகளை பொறுத்த வரைக்கும் அதுல சராசரி பெருமானம் 9.8. ஆனா கணித்தலுக்கு லேசாரிக்கணும் பண்றதுக்காண்டிதான் அதை நாங்க மட்டம் தட்டி 10 எடுக்கும். இப்ப வளமையா இந்த இயல்பா பூமியில உயிர் பார்முடல் வந்து 9.8 தான். ஆனா அதுல நியம பெருமானம் நம்ம 10 எடுக்கிறேன். சில நேரம் சில கணக்குகள்ல 9.8 என்று தருவாங்க. அப்படி தந்தால் நாங்க அந்த பெருமானத்தை போட்டு தான் செய்யணும். அப்ப இங்க வந்து 20 என்று சொன்னால் சரி, இப்ப புயிர் பார்முடல் 10 தராட்டி, இதுல இந்த கீழே ஜி வந்து சந்திரிக்காட்டி 20 சரி. ஆனா ஜி வந்து சந்திரிக்காங்கிறதால நாங்க இந்த பெருமானத்தை போட்டுத்தான் செய்யணும். இது விளங்குதா? இதுல விளங்க ஆகலாம் இருக்கா? என்ன சொல்ற நண்டு கேட்டு விளங்க. விளங்காட்டி ஹிமா இருக்கிறீங்களா? 29 89 அப்சன்ட் போடையா? அப்போ இருக்கிறீங்க. ரைட், நான் சொன்னது விளங்கிட்டாமா? ஓ விளங்கிது. ரைட் ஓகே, அப்போ விளங்கிட்டு. அப்போ விளங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ என்னென்றால் நாங்கள் தந்திருக்கிற அந்த பிரேக்கெட்டுக்கு தந்திருக்கிற விஷயத்தை கவனிச்சுக்கணும். 9.8 10 இப்போ இங்கே வந்து நாங்கள் என்னத்தை போட்டு செய்யணும் என்றால் 9.8 போட்டு தான் செய்யணும், அவ்வளோதான். அப்போ இதில் நாங்கள் எப்படி செய்ய போகிறோம் என்றால் W = mg என்கிறதான் எங்கட வளமையான சமன்பாடு. அப்ப இதுல W நாங்க என்னத்தை போட போறோம்? எம்முக்கு வந்து நாங்க இங்க 20 kg 20 kg 2 kg 2. அப்ப தர 9.8 என்று போட்டு இங்க செய்யும், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ நீங்கள் 9.82 பெருக்குனீங்க என்றால் 19.6 என்ற படம் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? ஓகே.
ஆறு நியூட்டன் போடணும் சார். ஆறு நியூட்டன்ன்றது கட்டாயம் போடணும். ரைட், குட். அடுத்த கணக்கு பாப்போம். அறுநூறு கிராம் துணியுடைய பொருள் ஒன்றின் புவியில் உள்ள நிறையை காண்க. ஆறு நியூட்டன் என்று சொல்ற, சரியா இது பிள்ளை? சரி, அவர் சொல்ற. என்னடா இங்க அறுநூறு கிராம் நம்ம என்ன செய்யணும் என்றால் ஆறு கிலோகிராமுக்கு மாத்தணும். அது 0.6 கிலோகிராம் என்று வரும். அதை நாங்க திரும்ப புயிர் பார்முடலாக பிரிக்கணும். பத்தால பிரிக்கணும் என்றால் உங்களுக்கு 6 நியூட்டன் விடையா கிடைக்கும். அடுத்தது பாருங்க, இந்த கேள்வியை கொஞ்சம் கவனிங்க. 60 கிலோகிராம் துணியுடைய விண்வெளி வாகனம் ஒன்று, அப்ப ஒரு விண்வெளி வாகனத்தை பூமியில இருந்து சந்திரத்தரைக்கு கொண்டு போறாங்க. இப்ப கேள்வி என்னென்றால் பூமியில அதுல நிறை என்ன என்று கேட்காங்க. இது நாம செய்யலாம் லேசா. ஒரு அஜோலங்க என்ன விட வரும்? 600 நியூட்டன். ரைட், குட். 600 நியூட்டன்ங்கிறது வரும். என்னடா இப்ப நாங்க துணிவை புயிர் பார்முடலால பெருக்கி செஞ்சிடலாம். அடுத்த கேள்விய பாருங்க, சந்திரத்தரையில் அதன் திணிவு யாது என்று கேட்காங்க. இப்ப இதுக்கு என்ன விட? 60 கிலோகிராம். 60 கிலோகிராம் யாருமா சொல்றீங்க? ரைட், என்ன ஸ்கூல்? குட். அப்ப என்னடா சந்திர பூமியில என்ன துணிவு இருக்குதோ அதே துணிவு தான் சந்திரன்லையும். துணிவு மாற போறலன்னு தானே சொன்னேன். இப்ப எங்க கொண்டு போனாலும் துணிவு என்ன செய்யாது, மாறாது. அப்ப சந்திரன்ல என்ன துணிவு என்று கேட்டால் அதே துணிவு தான். சந்திர தரையிலையும் 60 கிலோகிராம் தான். ஆனா அடுத்த கேள்விய பாருங்க, சந்திர மேற்பரப்பில் ஈர்வையிலான ஆறுமுடுகள் 1.6 மீட்டர் செகண்ட் - 2 என்றா சந்திர மேற்பரப்பு எப்படி காணலாம்? 600 நியூட்டன் வரும். பாப்போம் இதுல கொஞ்சம் கவனிங்க. வைபாட் வருதா? அப்ப நாங்க வளமையா எங்க என்றாலும் பூமி என்றாலும் சரிதான், சந்திரன் என்றாலும் சரிதான், எங்களுக்குரிய நிறைக்குரிய சமன்பாடு வந்து W = mg. இதுதான் சமன்பாடு. இது வந்து மாறவில்லை, இதே சமன்பாடு தான் நாங்க பாவிக்க போறோம். இப்ப நாங்க இப்ப பூமியில பாவிச்ச அதே விஷயத்த அங்க பாவிக்க போறோம். அங்க என்ன நிறை என்று பார்க்க போறோம். இப்ப துணிவு வந்து மாறல தானே, துணிவு வந்து எத்தனை? 60 கிலோகிராம். அதை நாங்க போட்டுட்டோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் புயிர் பார்முடல் போடணும். இப்ப இப்ப சந்திரன்ல இருக்கு, சந்திரன்ல இருக்கிற ஆறுமுடுகள் அதை போட்டா சரி. சந்திரன்ல இருக்கிற ஆறுமுடுகள் வந்து 1.62. நாங்க இப்ப கணக்கு லேசிக்காண்டி 1.62 செஞ்சிருக்கோம். பூமியில வந்து எப்படி 9 அல்லது 10 ms - 2 என்று இருக்கோ அது மாதிரி சந்திரன்ல உள்ள சந்திரன் ஈர்ப்பால உள்ள ஆறுமுடுகள் வந்து 1.62 ms - 2. அப்ப இது வந்து சந்திரன்ல உள்ள புயிர்வு ஆறுமுடுகள். அப்ப இங்க இதாலதான் பெருக்கணும். இப்ப சந்திரன்ல என்ன நிறை என்று பாக்குறதுக்கு நாங்க இதால பெருக்கணும் என்றால் சரி. இப்ப இதால பெருக்குனா என்ன வர போகுது எங்களுக்கு? 96 வரும். சரி, ஓகே. அப்ப 96 நியூட்டன் வரும். 100 சொன்னீங்க ஒரு ஆள், என்ன 600 நியூட்டன்டா அங்க 100 சொன்னீங்க. அப்ப அதுல வந்து என்னடா புவியில இருக்கிற நிறைய விட 1/6 நிறை வந்து சந்திரன்ல இருக்கு, சரியா? அப்ப அதை நாங்க விளங்கிட்டா தெரியும். அப்ப அது புவிப்பு வரும்போது அங்க வித்தியாசப்படுறதால நிறையும் வந்து வித்தியாசப்படுது. இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப நாங்க இதுல நிறை துணிவு சம்பந்தமா சில விஷயங்களை பார்த்திருக்கோம். அடுத்தது நாங்க போன கிளாஸ்ல வந்து ஒரு சமன்பாடு என்று பார்த்தோம். F = ma சமன்பாடு. இப்ப இந்த லைன் வந்து கட் ஆகுமா? கட் ஆகணும்னு திரும்ப வாங்க. F = ma ஒரு சமன்பாடு. இதுலயும் சில கணக்குகள் உங்களுக்கு வரலாம்.
அதுல வரக்கூடிய சில கணக்குகளை பாருங்க. 15 கிலோகிராம் துணிவுடைய பொருள் ஒன்றினை 3 MS-2 ஆர்முடுகளுடன் இயங்க செய்ய வேண்டுமாயின் அதன் மீது பிரயோகிக்கப்பட வேண்டிய விசையை காண்க. இதுல F=ma வந்து 45 நியூட்டன். ஓகே, எவ்வளவு மணி எவ்வளவு சொன்னீங்க? 45 நியூட்டன். Right, 45 Newton. Right, good. 45 Newton. Oh, 45 Newton. Very good.